सुदर्शन सुदुर्ग्रह श्रुति समष्टि मुष्टिन्धयः कथा हवमसौ गतान् कपट सौगतान् खंडयन् मुनिर्मनसि लक्ष्मणो मुदमुदञ्जयत्यञ्जसा मुकुन्द गुणमौक्तिक प्रकर शुक्तिभिः सूक्तिभिः। விசேஷமான ஸ்ரீபாஷ்யக்காரர் என்னும் யதிராஜராம் பகவத் ராமானுஜருடைய அற்புதமான திருக்கல்யாண குணங்களை வர்ணிக்கும் யதிராஜ சப்ததி உயர்ந்த சம்ஸ்கிருதத்தில் அமைந்திருக்கக்கூடியதான பல ஸ்லோகங்களுடைய ஒரு தொகுதியாக 74 ஸ்லோகங்களின் தொகுதியாக சுவாமி தேசிகனால் அருள் செய்யப்பட்டது இந்த யதிராஜ சப்ததி. நான் தற்பொழுது சரிபாதையாக மத்தியமணி நடுநாயகமாக இங்கே 37வது ஸ்லோகத்தினுடைய திவ்யார்த்தங்களை எல்லாம் அனுசந்தித்துக் கொண்டு வருகிறோம். கீழே சிரந்தன சரஸ்வதி சிக்குர பந்த சைரந்திரிகாக என்று சிகையலங்காரம் செய்யும் ஒரு பெண்ணை போன்று சுவாமி ராமானுஜர் அந்த வேர மாதாவிற்கு வேர மங்கைக்கு மிகச்சிறப்பானதொரு அலங்காரத்தை செய்து வருகிறார் என்பது காண்பிக்கப்பட்டது. அதாவது அலங்காரம் செய்கிறேன் என்று ஆரம்பித்தவர்கள் அதனை அலங்கோலம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அழகாக முடிந்து கிடந்த கூந்தலை அவர்கள் அவிழ்த்து விட்டார்கள். பல சிடுக்குகளை ஏற்படுத்தினார்கள். அந்த வேதம் என்னும் பெண்ணானவள் மிகுந்த துக்கத்தை அடைந்தாள். ஐயோ, இப்படியெல்லாம் நம் அழகு சிதைக்கப்படுகிறதே என்று பெரும் வருத்தத்தில் ஆழ்ந்த பொழுதுதான் சைரந்திரிகை, பியூட்டிஷியன் என்கிறோம் அல்லவா ஆங்கிலத்தில், அழகு கலை நிபுணர், அப்படி அந்த பெண்ணை அழகுபடுத்தவராக சுவாமி ராமானுஜர் அவதாரம் செய்தார். எவ்விதம் திரௌபதியானவள் அஜ்ஞானவாசத்தில் விராட தேசத்தில் சைரந்திரிகையாக இருந்து மறைந்து வாழ்ந்தாளோ அந்த சமயத்தில் அவள் அழகு கலை நிபுணையாக அங்கே ராஜாவின் அந்தப்புறத்தில் பெண்களுக்கு அலங்காரங்களை செய்து வந்தாளோ அந்த ஒரு நிலைதான் இப்பொழுது ராமானுஜருக்கு. அதாவது சைரந்திரிகை என்பதற்கு பொருள் நாம் அறிய வேண்டும், அழகு கலை நிபுணர், அழகாக அலங்கோலம் இல்லாமல் பார்ப்பவர்கள் மனது மகிழும்படியாக ஒரு பெண். அதுவும் குறிப்பாக நம்முடைய பாரத தேசத்தில் பெண்களுடைய பேரழகையை வர்ணிக்கும் பொழுது அந்த அழகு பார்த்த மாத்திரத்தில் மற்றவர்களுக்கு வணக்கத்திற்குரியதாக திகழ வேண்டும். இதுதானே பண்பாடு, பாரதத்தினுடைய பெருமை அதுதானே. அந்த பெண்ணை பார்க்கும் பொழுது அவளுடைய அழகு மற்றவர்கள் வணக்கத்திற்குரியதாக இருக்க வேண்டும். அதுபோன்று தான் தற்பொழுது வேதத்தை சுவாமி ராமானுஜர் நிலைப்படுத்துகிறார். வேதம் என்னும் பெண்மணியானவள் சந்தோஷத்தை அடைகிறாள் என்று அந்த வைபவா விஷயம் காண்பிக்கப்பட்டது. இனி அடுத்த ஸ்லோகத்தில் சுதாசன சுதுர்கிரக ஸ்ருதி சமஷ்டி முஷ்டிந்தயா ஸ்ருதி சமஷ்டி முஷ்டிந்தயா, அந்த வேதத்தின் அமிர்த ரசம் இருக்கிறது, அமிர்த பிரவாகமான ஒரு ஆஸ்வாதம். அதாவது அமிர்தம் என்றால் இந்த இடத்தில் வேதத்தினுடைய அருஞ்சொற்பொருள்கள், அமிர்தமயமான அர்த்த விசேஷங்கள். முஷ்டிந்தயா, அள்ளி அள்ளி ஆசையாக நமக்கு பிடித்த பழச்சாறு, ஒரு பெரும் அண்டாவில் அந்த பழச்சாறு நிரம்பப்பட்டிருக்கிறது. எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்து குடிக்கலாம் என்றால் இரு கைகளினாலும் எடுத்து எடுத்து அள்ளி அள்ளி ஆசை தீர பருகுவோம் அல்லவா? அது போன்று தான் சுதாசன சுதுர்கிரக ஸ்ருதி சமஷ்டி முஷ்டிந்தயா, வேதங்களின் தொகுதிகளை அப்படி பிடிப்பிடியாக எடுத்து பருகிறாராம். இந்த அமிர்தம் சுதாசன சுதுர்கிரக, அமிர்தத்தையே குடிக்கும் தேவர்களுக்கு கூட கிடைக்காது. ஆம், வேதாந்தார்த்தங்களில் உள்ளனவே, அந்த வேதாந்தார்த்தங்களை எல்லாம் அவ்வளவு சுலபத்தில் மற்றவர்கள் அறிந்துவிட முடியுமா? இப்பொழுது நம்மை போன்ற சாமானிய மனிதர்களுக்கு அமிர்தம் கிடைக்குமா? தேவர்கள் ஒருபொழுதும் நம்முடைய கண்களில் அந்த அமிர்தத்தை காண்பிக்க மாட்டார்கள். ஏனென்றால் தேவர்களுக்கு அமிர்தம் அவ்வளவு முக்கியமானது, மற்றவர்களுக்கு தருவதற்கு தேவதற்கு மனசே ஏற்படாது. அதனால்தான் சுவாமி தேசிகன் சாதிப்பார், அமிர்தம் எரி லப்யேத கிம்ன கிரகியேதமானவை என்று சாதிப்பார். ஒருவனுக்கு, ஒரு மனிதனுக்கு அமிர்தம் கிடைத்து விட்டது என்றால் அவன் அதை உதாசீனம் செய்வானா? அதை அடையாமல், அதை ஆஸ்வாதம் செய்யாமல், அதை அள்ளி பருகாமல் இருப்பானா? அதுபோன்று தேவர்களுக்கே அலப்யமான பொருள் என்ன தெரியுமா? வேதாந்தார்த்தங்கள். அந்த தேவர்கள் அமிர்தத்தை குடித்திருக்கலாம், ஆஹா என்று கொண்டாடலாம், ஆனால் வேதாந்தார்த்தங்கள், வேதத்தில் பொறிந்திருக்கக்கூடிய அர்த்த விசேஷங்கள் ஆகிய அமிர்தங்களை எல்லாம் அந்த தேவர்கள் தங்களால் அனுபவிக்க முடியுமா? முடியாது. சுதாசன சுதுர்கிரக சுதம், சுதா அமிர்தம், அதனை அஷ்டாதி சுதாசனஹா,
தே சுதாசனாக. தேவலோக அமிர்தத்தை, பார்க்கடலை கடைந்ததினால் உண்டான அமுதத்தை அள்ளி பருகக்கூடிய தேவர்களுக்கு கூட கிடைக்க அரியதான அமுதம் ஆறாவமுதம் எது? வேதத்தின் சுவை. அதை அள்ளிப்பருகும் வல்லமை யாருக்குள்ளது? யதிராஜருக்கு மட்டும்தான் உள்ளது. யதிராஜரால் மட்டும்தான் அந்த சுவாரஸ்யத்தை அனுபவிக்க முடியும். சுதாசன சுதுர்கிரக ஸ்ருதி சமஷ்டி முஷ்டிந்தயா. ஸ்ருதி சமஷ்டி, வேதத்தின் தொகுதிகளை முஷ்டி, அப்படி உள்ளங்கை, ஒரு முஷ்டி என்று சொல்கிறோம் அல்லவா, அதை எடுத்து பருகக்கூடியவர். கதாஹவகதான் கபட சௌகதான் கண்டயல்னு வாத போருக்கு வருகிறார்கள் சௌகதர்கள். சாதாரண சௌகதர்கள் இல்லையாம் இவர்கள், கபட சௌகதர்கள் என்று பெயர் பெற்றவர்கள். கபட்டமாக வேதத்தை ஒத்துக்கொண்டு ஆனால் வேதபாக்கியமான பொருளை எல்லாம் சொல்லி வேதத்தை நம்பும் மக்களை கூட வஞ்சனை செய்து கொண்டு அவர்களுக்கு வேதத்தின் உண்மை பொருளை எல்லாம் அறிவிக்காமல் அவர்கள் மனம் மயங்கும்படியாக ஆர்ப்பாட்டமாக பிரச்சாரம் செய்து கொண்டு வருபவர்கள், அவர்கள் இங்கே ஆர்ப்பாட்டமாகத்தான் எதிராஜர் முன்பு வருகிறார்கள். ஹோ என்று பேரெழுச்சல் செய்து கொண்டு வருகிறார்கள். தங்களுக்கு சித்தாந்தத்தில் வாரத்திறமைகள் அதிகம் உண்டு என்பதாக தங்களை காண்பித்துக் கொள்கிறார்கள். அத்தகையவர்களை கதாகவமசௌகதான் கபட சௌகதான் கண்டயல்னு ஆரணநூல் வழிச்சவை அழித்திடும் ஐந்து கற்கு ஓர் வாரணமாய் அவர் வாதக்கதலிகள் மாய்த்தபிரான். சுவாமி தேசிகன் ராமானுஷ முனியின் பெருமையை பேசும் பொழுது அழகான அதிகார சங்கிரக பாட்டில் காண்பிக்கிறார். ஏரண கீர்த்தி ராமானுஷமுனி இன்னுரை சேர் சீரணி சிந்தையினோம் சிந்தையோம் இனி தீவினையே என்று ராமானுஷமுனியின் இன் உரை சேரும் நாம் ஒருபொழுதும் தீவினைகளுக்கு இடம் கொடுக்க மாட்டோம். அந்த ராமானுஜர் எத்தகையவர்? ஆரணநூல் வழிச்சவை அழித்திடும் ஐதுகற்கு ஓர் வாரணமாய் பெரும் வாழைத் தோட்டத்துக்குள்ளே யானை புகுந்தார் போலே வாதிகள் பிரதிவாதிகள் எதிர்வாதம் செய்யக்கூடியவர்கள் அத்தகைய வாதிகள் திரளுக்குள்ளே இவர் புகுந்தாரேயானால் அந்த யானை போன்று யானை வாத கதலிகளை எடுத்து வாய்க்குள்ளே போட்டுக்கொள்வதைப் போல அனாயாசமாக அத்தனை பேரையும் கண்டிக்கும் வல்லமை பெற்றவர் எங்கள் யதிராசன். அதுவும் ருஜுவான மார்க்கம் இல்லாமல் கபடமான மார்க்கத்தில் செல்பவர்களையெல்லாம் எந்த பக்ஷபாதமும் இல்லாமல் சுவாமி கண்டித்து விடுவார். கதாகவம சௌகதான் கபட சௌகதான் கண்டயன்னு முடிர் மனசி லக்ஷ்மணா முதமுதஞ்சய துவஞ்சசாஹா முகுந்த குணமுக்திக பிரகர சுக்திபிஹி சூக்திபிஹி அசௌ லக்ஷ்மணமுடிஹி. இந்த ராமானுஜர், இந்த லக்ஷ்மணாச்சாரியர், லக்ஷ்மண முனி, இளைய பெருமாள், இளையாழ்வார் என்று திருநாமம் கொண்டவர் அந்த லக்ஷ்மணமுனி, முகுந்த குணமௌக்திக, நாராயணனுடைய குணங்கள், பகவானுடைய குணங்கள், அந்த குணங்களாகிய அழகிய முத்துக்கள், அத்தகைய முத்துக்கள் உற்பத்தியாகக்கூடிய, அந்த முத்துக்கள் உண்டாகக்கூடிய சிப்பியைப் போல விளங்குபவர் சுவாமி ராமானுஜர். இது நன்கு ரசித்து அனுபவிக்க வேண்டிய விஷயம். பெருமானுடைய திருக்கல்யாண குணங்கள், அந்த திருக்கல்யாண குணங்களாகிற முத்துக்கள், அத்தகைய முத்துக்களின் உற்பத்தி ஸ்தானமான சிப்பியை போன்று விளங்குபவர் சுவாமி ராமானுஜர். நம்முடைய இதயத்தில் அவர் மிக சிறப்பு வாய்ந்தவராக திகழ்கிறார். அதாவது நம் இதயத்தில் ராமானுஜர் குடிகொண்டிருக்கிறார். என்ன முத்துச்சிப்பி, என்ன முத்து? எம்பெருமானுடைய குணங்களாகிற முத்துக்கள் உண்டாகக்கூடிய சிப்பி என்று ராமானுஷரை புகழ்வதற்கு யாரு காரணம்? அதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம், எப்படி அந்த தொடர்பு உண்டாகிறது என்பதாக யோசிக்கிறோம் அல்லவா. அந்த ஒரு வைபவத்தை, அதாவது இங்கே இந்த ஸ்லோகத்தில் சுவாமி காண்பித்திருக்கும் அர்த்த விசேஷங்களை நன்கு ஒப்பீடு செய்து உற்று நோக்கினோமேனால் வெகு ரசமாக இதனை நாம் அனுபவித்துக் கொண்டாடலாம். முதலில் தேவர்கள் கூட அனுபவிப்பதற்கு அரியதான அர்த்த விசேஷங்களாகிய அமிர்தத்தை அழகாக தன் உள்ளங்கையில் எடுத்து பருகும் வல்லமை பெற்றவராய் திகழ்பவர் யதிராசர். அடுத்தது பசுத்தோல் போர்த்திய புலி போல வைதிக வேஷத்துடன் வருபவர்கள்
ஆனால் உண்மையில் அவர்களுடைய மத பிரச்சாரம் என்பது முழுவதும் அவைதிக மதமாய் இருப்பதினாலே அந்த அவைதிகர்களை எல்லாம் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் கண்டிக்கக்கூடியவர் சுவாமி ராமானுஜர். அடுத்தது பகவான் சிவபதியான ஸ்ரீமன் நாராயணன் அவனுடைய திருக்கல்யாண குணங்களாகிறதான முத்துக்கள், அத்தகைய முத்துக்கள் விளங்கும் முத்துக்கள் உண்டாகக்கூடிய சிப்பியை போன்றதான ஒரு விசேஷம் விசேஷத்தை உடையவராக தமது ஸ்ரீ சுக்திகளினால் நம் உள்ளத்தில் எப்பொழுதும் உறைபவர் யதிராஜர் இல்லையா. இது இந்த ஸ்லோகத்தில் நாம் இதுவரையிலும் பார்த்திருக்கக்கூடிய பொருள். ராமானுஜரின் பெருமை நாம் உணர்கிறோம், ராமானுஜரின் பிரபாவத்தை நாம் உணர்கிறோம். சுதாசன சுதுர்கிரக ஸ்ருதி சமஷ்டி முஷ்டிந்தய கதாஹவமசௌகதான் கபட சௌகதான் கண்டயன் முனிர் மனசி லக்ஷ்மண முதமுதஞ்சயத்வஞ்சச முகுந்த குணமுக்திக பிரகர சுக்திபிஹி சூக்திபிஹி. அத்தகைய ஸ்ரீ சுக்திகளினால் இவர் விளங்குகிறார். தற்பொழுது நாம் இன்னும் நன்கு விஸ்தாரமாக அறிய வேண்டிய அர்த்தம் என்ன? பகவானுடைய திரு கல்யாண குணங்களாகிய முத்துக்கள் விளங்கும் சிப்பியை போன்றவர் ராமானுஜர் என்பதை நாம் அடுத்து உபன்யாசத்தில் தொடர்ந்து அனுபவிக்கலாம்.